ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரென்ஷன் சேனல். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டின் அண்ட் ஃபன் வின் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ட்ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெண்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் வந்து ட்ரெண்டெல்லாம் கிடையாது. கேஷுவலாக நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணோம். அதாவது எப்படின்னா, இதுதான் வரப்போகுது அப்படின்ற மைண்ட் செட் தான், நம்மளோட மைண்ட் செட்டை வச்சு தான் இந்த ப்ரெடிக்ஷன் குரூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம மைண்ட் செட்டை வந்து வீக்காக ஆகக்கூடாது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரெண்டு லாஸ் ஆகிடுச்சுங்களா, தொடர்ந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டுருக்கீங்க, திடீர்னு நல்லா கண்டினியூவாக நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க, திடீர்னு ஒரு தொடர்ந்து ரெண்டு வாட்டி லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, நம்மளோட மைண்டு வீக் ஆகிடும். நம்ம மைண்ட் செட் பார்த்திங்கன்னா வீக் ஆகிடும். அச்சோ, ரெண்டு லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு, சரி அடுத்ததும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறது. கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருக்கிறது தான் நம்மளோட வீக்னஸ் பாயிண்ட்டு. அந்த வீக்னஸ் பாயிண்ட்டு இந்த மாதிரி ஆகும், நம்ம வீக் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை நடத்துகிறாங்க. மைண்ட் செட் சரிப்பா, நீ இவ்வளோ சொல்கிற, லைவாக நீ ப்ரூஃப் பண்ணி காட்டு அப்படின்னா நான் உங்களுக்கு லைவாகவே ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். வீடியோ வேணால் பாருங்கள், நான் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடலை, வெப்சைட் ஓப்பன் பண்ணி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. ஏன்னா அது வீடியோ கூட ஏற்கனவே எடுத்த வீடியோ கூட நீ காட்டுறேன்னு கூட சொல்லக்கூடாது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணி காமிச்சிங்க அப்படின்ட்டு இருக்கு. சரி, இப்போது என்ன மாதிரி ட்ரெண்டு ட்ரெண்டுன்றது பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரெட்டு ஒரு க்ரீன், ரெண்டு ரெட்டு ஒரு க்ரீனு, ரெண்டு ரெட்டு ஒரு க்ரீன் இப்படியும் வரும், நாலு ரெட்டு ஒரு க்ரீன், நாலு ரெட்டு ஒரு க்ரீன் அந்த மாதிரி கூட வந்திருக்கும் சரிங்களா. இந்த ட்ரெண்டெலாம் வந்து லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம லைவாகவே பார்ப்போம். ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபாஸ்ட் இன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான் அவங்க ரொம்ப மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளோவாக வரும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெட்டு ரெண்டு க்ரீனு, ரெண்டு ரெட்டு ரெண்டு க்ரீன், இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு அதிகமாக வரும். ஆனால் ஃபன்வின் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆப்போசிட் கலர்ஸ் தான் அதிகமாக வருது. நீங்கள் ஃபன்வின்ல ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்போசிட் கலர் ட்ரை பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. சரி, இப்போ நம்ம ட்ரெண்டுக்கு போவோம். இந்த ஃபாஸ்ட் இன்ல லைவாக பார்ப்போம். இப்போது என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரெட்டு ரெண்டு க்ரீன் வந்திருக்கு, அடுத்தது க்ரீன் தான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் சரிங்களா. இருந்தாலும் ஏன் வந்து ரெண்டு க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா, இது ரெண்டு 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 க்ரீனுன்னு நம்ம இப்போ வந்து சொல்ல முடியாது. ஏற்கனவே ரெண்டு ரெட்டு ரெண்டு க்ரீன் இருந்ததுன்னா நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போது 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறேன். எப்பயும் போல் 10, 20, 40, 80, 160, 320, 6 லெவல் வைக்கும் மேக்ஸிமம், 6 to 7 லெவல் வைக்கும், அதோட க்ளோஸ் பண்ணிக்கும். இப்போ ரெட்டு வந்துச்சு, இப்போ ரெண்டு ரெட்டு ரெண்டு க்ரீன் அந்த ட்ரெண்டில் போயிட்டு 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணேன், 10 ரூபா போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம் சரிங்களா. 20 ரூபா என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோம், ரெட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறோம் சரிங்களா. இந்த இடத்துல ரெட்டு நம்ம இது பண்ணுறோம். சிம்பிளாக தான் இது நம்ம புரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று போயிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன வரும் மைண்ட் செட் வந்து கொஞ்சம் நிதானமாக நின்று யோசிக்கணும். ஆஹா போயிடுச்சு அவ்வளோதானா அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நம்ம வீக் ஆகிடுவோம். அதை அடுத்தது எடுப்போம் அடுத்து நம்ம போடுவோம் அந்த மைண்ட் செட் வந்துட்டாலே இருக்கிறதுலாம் மொத்தமாக காலியாகும். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, 20 ரூபா வந்துச்சு பாருங்க. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா நான் ரெட்டே ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூ வந்து இந்த டைம்லாம் மோஸ்ட்லி செட்டன்னு சொல்ல முடியாது. கண்டினியூ வந்து ரெண்டு 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 க்ரீன், ரெண்டு 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 க்ரீன் வரும்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைட் டைமுக்கு மேலே, இப்போ நான் இங்கே என்னென்னா ரெட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா, ரெட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், ரெட்டு தான் அடுத்தது வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைட் டைமுக்கு மேலே ஒரு 1 or 2 o'clock நைட்டு 1 p.m. to 2 a.m. இந்த டைமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளோவாக என்ன இது வருதோ அது அப்படியே கண்டினியூ வரும். இப்போ பாருங்கள் ரெட்டு க்ரீன் வந்திருக்கு, மறுபடியும் இப்போது க்ரீனுக்கு நான் 20 ப்ரெடிக்ட் பண்ணுறேன் சரிங்களா. 20 rupees நம்ம இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரெட்டு ரெட்டு ரெண்டு க்ரீன் போகட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம என்னென்னா நான் சொன்ன மாதிரி நைட் டைமில் பாருங்கள், 12 p.m. அதுக்கு மேலே ட்ரை பண்ணி பாருங்களேன். மேக்ஸிமம் வந்து என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு ரெட்டு ரெண்டு க்ரீன் கண்டினியூ வருதுன்னா அது 2 ரூபா இல்லை 3 ரூபாவுக்கு கண்டினியூ வரும். அப்புறம் ஒரு ரெட்டு ஒரு க்ரீன் வருது, க்ரீன் ரெட்டு க்ரீன் ரெட்டு க்ரீன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் கண்டினியூ ஒரு 2 ரூபா 3 ரூபாவுக்கு கண்டினியூ வரும். இப்போ பாருங்கள், இப்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஏன்னா ரெண்டு ரெட்டு நான் சொன்னால் பார்த்திங்களா, ரெண்டு ரெட்டு ரெண்டு க்ரீன் வந்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா, மறுபடியும் ரெட்டுக்கே நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏன் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படி பார்த்திங்கன்னா, லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன் 2 circles வரைக்கும் ட்ரை பண்ணேன். 2 circles வந்து ட்ரை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சில டைம் 2 circles ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 circles வரைக்கும் ட்ரை பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா நைட் டைமில் ட்ரை பண்ணுறதா பெட்டர். இதுக்கு ரெட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன ட்ரெண்டில் போயிட்டு இருக்குன்னா, க்ரீனு ரெட்டு க்ரீனு ரெட்டு க்ரீனு ரெட்டு 3 levels வரைக்கும் போச்சு, 10, 20 வரைக்கும் போச்சு. இப்போ 40 ப்ரெடிக்ட் பண்ணுறோம். என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோம்னா ரெட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ண க்ரீன் வரலை, ரெட்டு ப்ரெடிக்ட் பண்ண ரெட்டு வரலை, ரெண்டு தான் போச்சு, 2 levels போச்சு. இப்போ 3rd level வந்து 40 ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணோம்னா ரெட்டுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஏன்னா 3 circles வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் பார்க்கணும். 4 circles வந்து நம்ம க்ரீன் ரெட். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த 40 போடுறது டபுளாக வந்துடுச்சு.
ஃபார்ட்டி போட்டது 80 வந்துருச்சு ஓகேங்களா. 10 போட்டோம் ஃப்ளாப்பு, 20 போட்டோம் ஃப்ளாப்பு, தென் அடுத்த பார்த்திங்கனா 40 போட்டோம் ஓகே ஆகிடுச்சு. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ அடுத்தது என்னென்னா மறுபடியும் க்ரீனே ப்ரெடிக்ட் பண்ணுறேன், 10 ரூபா மறுபடியும் 10 ரூபா ஃபஸ்ட் லெவல்லேருந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இது வந்து கேஷுவலாக ஹேண்டில் பண்ணணும், டென்ஷனாக ப்ரெஷரபுளாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் தான் அதிகமாகும். திருப்பி சொல்கிறேன், மைண்ட் செட் தான், நம்மளோட மைண்ட் செட்டு வீக் ஆகக்கூடாது. அந்த ஒரே விஷயம், எடுக்க வேண்டிய அமௌண்ட் ஒரு 50 ரூபா இல்லை 100 ரூபா இந்த ரேஞ்சை எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மைண்ட் செட் இதில் வைக்கவே வைக்காதீங்க, ஃபுல்லாக மைண்ட் செட்டில் தான் போகும். இப்போ ஃப்ளாப் ஆகிடுச்சு, 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணத்தில் ஃப்ளாப்பு, இப்போ மறுபடியும் ரெட்டே ப்ரெடிக்ட் பண்ணுறோம். மைண்ட் செட் மைண்ட் செட் மைண்ட் செட் ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெடிக்ஷன்றது வந்து ஒரு இது தான், ஒரு போதைப்பொருள் மாதிரி. நம்ம வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னா ஃபுல்லாகவே அதில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும், நம்மளோட மைண்ட் செட்டு வேறு வேலையும் போகாது. ஸோ அந்த ஏன்னா நான் கலர் ப்ரெடிக்ஷனை பற்றி விக்கிபீடியா இதிலலாம் நான் வந்து படித்து பார்த்தேன், மைண்ட் தாட் வந்து இருக்கு மனுஷனோட மூளையை அந்த அளவுக்கு இது வந்து பாதிக்கப்படும். ஸோ நான் சொல்கிற மாதிரியே எப்பயுமே ஒரு இது பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் அதோட ஸ்டாப் பண்ணுங்க, அதுக்கு மேலே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவே பண்ணாதீங்க. இது என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ட்ரிக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுப்பா, ஒரு 10 நிமிஷம் தான் நான் ப்ளே பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் சுத்தமாக இதாகிடுது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 10 நிமிஷம் ட்ரை பண்ணுறேன் மறுபடியும் நான் 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல 10 ரூபா இது பண்ணேன் ஓகே ஆகிடுச்சு, இப்போ மறுபடியும் ரெட்டுக்கே ப்ரெடிக்ட் பண்ணுறேன் ஓகேயா. அடுத்தது ரெட்டு வரதான் பார்ப்போம், ரெட்டே வந்துருச்சு. சிம்பிள் தான் இது, ரொம்ப ரொம்ப சிம்பிள், நம்ம கேஷுவலாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது அவ்வளோதான். நிறைய ஒரு சில சொன்னாங்க சொன்னேன் தெரியுமா, மறுபடியும் நான் ரெட்டே ப்ரெடிக்ட் பண்ணுறேன், ஒரு சில சொன்னாங்க சொன்னேன் என்ன தெரியுமா, எப்பா நீ சொல்கிற ட்ரிக்கு வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அது காரணம் என்ன, கண்டினியூ ப்ளே பண்ணுறீங்க. கேட்டால் நான்லாம் ப்ளே பண்ணவே இல்லை சும்மா நீ கதை விடாத அப்படின்னா சொல்கிறீங்க. கண்டினியூ ப்ளே பண்ணாத ஆள் யாருமே இருக்கவே முடியாது, ஏன்னா லாஸ் ஆகிடுச்சுன்னு திருப்பி கண்டினியூ ப்ளே பண்ண தான் செய்கிறாங்க. லாஸ் ஆகிடுச்சுன்னா சரி அதை விட்டுருவோம், நீ போச்சு நம்ம அதை விட்டுட்டு அடுத்தது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு மைண்ட் செட் யாருக்குமே வராது. இது அதுதான் ஒன்று, நம்ம மைண்ட் செட்டு வீக் ஆகவே கூடாது. இப்போ க்ரீன் வந்துச்சு, 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணமா, ரெட்டுக்கு ப்ரெடிக்ட் பண்ணோம் இங்கே வரல. ஸோ இப்போ மறுபடியும் 20 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம், க்ரீனிக்கே ப்ரெடிக்ட் பண்ணுறோம், நான் ரெண்டாவது சர்க்கிளில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் சரிங்களா. மூணாவது சர்க்கிள் ட்ரை பண்ணுவோம், அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா வேறு ட்ரெண்டுக்கு நம்ம மாறுவோம் சரிங்களா. அதை நான் சொல்கிறேன், இப்போதைக்கு க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ணுறேன், 20 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அடுத்த சர்க்கிளுக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோ வந்து அதிகமாக வரும், அதாவது ஒரே கலர் கண்டினியூ வரும், ஆனால் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போது மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா ரெட்டே ப்ரெடிக்ட் பண்ணுறேன், 40 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அந்த இடத்துல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வந்து ஃபாஸ்டினில் அதிகமாக வரும், அதாவது க்ரீன் வந்து க்ரீன் வந்தால் க்ரீன் அதிகமாக வரும், ரெட்டு வந்தால் ரெட்டு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபன்வினை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஃபன்வின் நான் தான் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபன்வின் காலில் 10 மணிக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நான் செக் பண்ணி பார்த்தேன், ஆப்போசிட் கலர்ஸ் நிறையா வருது, ஃப்ளோ வந்து ஏதாவது ஒரு ரோல் தான் அதிகமாக வருது பார்த்தீங்களா. ரெட்டு ஒர்க் அவுட் ஆச்சு, சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுங்கள், டென்ஷனாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஆனால் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, திருப்பி திருப்பி நான் சொல்கிறது, ஒரு 2 லாஸ் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், நிதானமாக யோசிங்க. நீங்கள் கண்டினியூ ட்ரை பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ரொம்ப கண்டினியூ ட்ரை பண்ணாதீங்க, அது மைண்ட் ஆட்டுங்க. இப்போ மறுபடியும் 10 ரூபா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம், ரெட்டில் ப்ரெடிக்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட் லெவல்லேருந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம் சரிங்களா, ரெட்டு இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ மைண்ட் தாட்டு தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து ஏதோ ஒரு அதாவது என்ன சொல்கிறது, நான் சொல்கிற டைமிங்கில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் டைமில் ஒர்க் அவுட் பண்ணிட்டேப்பா நீ தான் பொறுப்பு அப்படின்னா நான் அதுக்கு பொறுப்பு ஏற்ற முடியாது, என்னால் வழி தான் காட்ட முடியுது, தான் வழின்னு என்னால் சொல்ல முடியும். நான் நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிறோம்னு சொன்னீங்கன்னா நான் எஸ்கேப் ஆகலாம் இல்லை, என்னோடய இதை நான் சொல்கிறேன், நான் அதை தான் சொல்கிறேன். இதுவும் ஜஸ்ட்டு வந்து என்னோடய வீடியோ, இந்த வீடியோ பொறுத்திருக்கீங்கன்னா ஒன்றே எடுத்தால் அமௌண்ட் எடுங்க, இல்லை வேண்டாம் என்ன மாதிரி நான் அமௌண்ட் எடுக்கலாம். இப்போ மறுபடியும் ரெட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன், ரெட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஜஸ்ட்டு பார்ட் டைம் ஒர்க்கும் ஒரு வேளை ரிகவர் ஏதோ ஒரு அமௌண்ட்டை பா எனக்கு கொஞ்சோட அமௌண்ட்டை ரிகவர் பண்ண யாருக்கா கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டுட்டேன் ரிகவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. மற்றபடி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள், இருக்கிற அமௌண்ட்லாம் போடுங்கன்னு சொல்கிறதுக்கு நான் அது சத்தியமாக அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான், அப்புறம் அவ்வளோ அமௌண்ட் ஒன்றால் தான் ஏன் போட்டேன் அப்படி இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அது நான் சொல்கிறது என்ன, ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா எனக்கு பாட்டு பெட்ரோலுக்கு எனக்கு காசு வேணுங்க, எனக்கு எதோ ஒன்று கொடுங்களேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இதில் உட்காந்து இது பண்ணுறவங்க அதுக்கெல்லாம் நான்லாம் பொறுப்பே ஏற்றுக்க முடியாதுங்க. என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு திருப்பி திருப்பி என்னைய கமெண்ட் பண்ணியே நான் தான் காரணம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அதுக்கு அது நான் என்ன சொல்கிறதே தெரியல. நான் ஒரு 5 நிமிஷம் ஒருத்தர் அப்படியே இமேஜ் அனுப்பிச்சிருக்காரு, இப்போ வந்து 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணோம் ரெட்டு ஃப்ளாப்பு, இப்போது க்ரீனே ப்ரெடிக்ட் பண்ணுறோம், 20 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம் சரிங்களா. செகண்ட் லெவல் ஒருத்தர் இமேஜ் போட்டு அனுப்பிச்சிருக்காரு, அவர் வந்து என்கிட்ட இதே சொன்னார். அவர் என்னென்னா ஒரு கமெண்டில் அவர் என்னை வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுறேன், 10 நிமிஷம் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் நீங்கள் சொன்ன அந்த இது கூட 10 நிமிஷம் கூட ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவர் இமேஜை எனக்கு அனுப்பணும்னு சொன்னேன். அவர் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ரை பண்ண அந்த டைமிங்லாம் எனக்கு அதில் இருக்குது.
சொல்கிறது ஒன்று இல்லை வேணாம் இன்னொருத்தர் சொல்லிடலாம், ஆனால் ப்ரூஃப் அந்த ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது அதாவது அவர் மெயின் இமேஜ் அனுப்பிச்சிருக்காரு, உன்னேம் கண்ணார் ப்ளே பண்ணிக்கிறார், கண்டினியூவாக ப்ளே பண்ணிக்கிறார். இப்போ 20 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணோம், ரெட்டு க்ரீன் ப்ரெடிக்ட் பண்ணோம், வரலை. இப்போது 40 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறோம், 3 சர்க்கிள் ரெட்டே ப்ரெடிக்ட் பண்ணுறோம், சரிங்களா. சம்டைம்ஸ் ஃப்ளோ வரும், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் அப்படின்னு வந்துக்கிட்டு தான் இருக்கும், ரெட்டு வந்துருச்சு. இதுதான் சிம்பிள் லாஜிக், இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் திருப்பி இந்த எது நம்ம ஃபாஸ்ட்டு நான் ஆரம்பித்து வீடியோ ஆரம்பித்து வச்சுருந்தேன், எனக்கு கண்டென்ட் இது தான் வருது. ஆக்சுவலாக எனக்கு வந்து மற்ற ஆப்பை பற்றி போட்டோமா அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் வியூஸ் வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி தான் ஏர்ன் பண்ணுறேன், அது போக என்னன்னா வியூஸ் தான், யூடியூப் வியூஸ் அதுக்கு கண்டென்ட். நான் ஏதாவது தப்பாக சேர்ந்தால் மன்னிச்சிடுங்க, ஏன்னா எனக்கு வந்து இதில் அதே தான் சொல்கிறேன், இதுலேயும் நான் ஒர்க் பண்ணால் நானும் அதே மாதிரி தான், என் மைண்ட் செட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக் ஆகிடும், ரெட்டு தான் ப்ரெடிக்ட் பண்ணால் ரெட்டே வந்துருச்சு, அடுத்து ரெட்டே ப்ரெடிக்ட் பண்ணுறேன், கண்டினியூ ட்ரை பண்ணிட்டு இருப்போம்னு பிரச்சனை இல்லை. ஸோ என் மைண்ட் செட் எனக்கு மைண்ட் செட் அப்புறம் எனக்கு வீக் ஆகிடக்கூடாதுனா நான் கேஷ் ஆன். மைண்ட் செட் வீக் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா கண்டினியூவாக ப்ளே பண்ணுறது, பெரிய பெரிய அமௌண்ட் போட்டு விழுந்து விழுந்து இதாகிறது தான். ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னோடய வீடியோ பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜஸ்ட்டு 100 ரூபா 80 ரூபா சம்பாதிச்சா போதும் அப்படின்னு மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான். ரெண்டாவதாக ரிக்கவர், ஏதோ ஒரு அமௌண்ட் போச்சுன்னா ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன் அதை கொஞ்சம் ரிக்கவர் பண்ணி கொடுப்பா அப்படின்றவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பு, பெரிய அமௌண்ட்டுலாம் ரிஸ்க்குக்கெலாம் நான் வந்து தயாராக இருக்க பொறுப்பை ஏற்றுக்க முடியாது. இன்னும் கமெண்ட்டில் நீங்கள் கழிவு ஊற்று எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் என்னோட நான் தான் அதுதான் நான் சொல்லியிருக்கேன், நல்ல வீடியோ நான் சொல்கிறது தான், ஸ்டார்டிங் வீடியோ தான் நான் சொல்கிறது அதுதான், அது யாருமே ஃபாலோ பண்ணுறதில்லை. இப்போ க்ரீன் வந்துருச்சு, 10 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணோம், க்ரீன் வந்துருச்சு, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா க்ரீனே ப்ரெடிக்ட் பண்ணுறேன், 20 ரூபா ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இந்த லாஸ்ட்டு ப்ரெடிக்ஷன் வந்தவொடனே அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா ப்ரோ, க்ரீன் வந்துருச்சு, சிம்பிள் தான். நீங்கள் வீடியோவை ரீவெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நான் லைவாகவே நான் ப்ரூஃப் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ப்ரெடிக்ட் பண்ணாலும் சரி ப்ரெடிக்ட் பண்ணனாலும் சரி கன்ஃபார்மாக நான் சொல்கிற மாதிரி இந்த ட்ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். க்ரீனு ரெட்டு க்ரீனு என்ன பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெட்டுன்னு கண்டினியூவாக வருது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். நான் அதாவது தப்பாக பேச தான் நினச்சிருக்கேன், ஏன்னா நான் வந்து எல்லா வீடியோ சொல்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ரொம்பலாம் பெரிய அமௌண்ட்லாம் போட்டெல்லாம் பண்ணுற அளவுக்கு எனக்கு சக்தி கிடையாது, எனக்கு அந்த தெம்பு கிடையாது, சரிங்களா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற வகையில் என்ன மாதிரி ஹெல்ப்னா ஜஸ்ட்டு ஸ்மால் அமௌண்ட்ஸ், பார்ட் டைம் வேணாஸ், 100 ரூபா 200 ரூபா ரிக்கவர்ன்றது கூட ஒரு அளவுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் சின்னதாக ஒரு அமௌண்ட்டை போட்டப்பா அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்போம் அப்படின்றது தான் இது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஏன்னா இவ்வளோ சொன்னாலும் திருப்பி எனக்கு கமெண்ட்டில் இதை தான் பண்ண தான் சொல்லுவாங்க, அதை பற்றி நான் கேர் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதை இந்த இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நம்ம வீடியோ போச்சு, செக் பண்ணி பாருங்கள், ரீவன் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து பஸ் பண்ணுங்கள். இதுக்கு அப்படின்னா நம்ம வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம், மொபைல் குள்ளே மெயில் அடிக்கும், நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் சொன்னோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை.